ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஎஸ்எல்ல லேட்டஸ்ட்டாக நடந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் சில ரூமர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பெட்ரோ மேன்சி வந்து சென்னை எஃப்சிக்கு வரதா ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் யுனைடெடோட ஒரு பிக் ரூமர் பார்க்கலாம். ஸோ ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ரிஸ் சிலா. இவர் வந்து கினி நாட்டை சேர்ந்தவர். கினின்னு சொல்கிறாங்க, சில பேர் கியூனியானும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் நாடு. ஸோ அந்த நாட்டோட நேஷனல் ஸ்ட்ரைக்கரை நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வந்து சைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சில சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அசமோவா ஜியானுக்கு ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் கிளப்புக்கு கொஞ்சம் ஹியூஜாக தான் இருக்குது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட. ஆனால் மார்க் சைனிங்கில் கண்டிப்பாக இவரையும் பண்ணலாம். இவருக்கு வந்து வயசு ரொம்ப ஆகலை. ஸோ நம்ம ஜேஜே வயசு தான் இருக்குது இவருக்கும். இவருக்கு வந்து 29 வயசு ஆகுது. அடுத்து வந்து கேரளா பிளாஸ்டர்ஸோட கன்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி ஹூப்பர், ஃபார்மர் ப்ரீமியர் லீக் பிளேயர். அண்ட் இவர் வந்து ரூமர் வந்து முன்னாடியே வந்திருந்துச்சு, ஆனால் அது கிட்டத்தட்ட ட்ராப் ஆகிற சான்ஸ்க்கு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக. ஆனால் திடீர்னு பார்த்தா கேரி ஹூப்பரை இவங்க சைன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் உங்கள் டீமுக்கு தேவை. ஏன்னா ஒக்பேச்சி வந்து உங்கள் டீம் விட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தால் தான் அவங்க நெக்ஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவரோட மார்க்கெட் வேல்யூ. இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 10 crores இருக்குங்க. இது எவ்வளோ ஹியூஜ்னு பார்த்தீங்கன்னா ராய் கிருஷ்ணா அண்ட் டேவிட் வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரோட மார்க்கெட் வேல்யூவோட இது அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து மும்பை சிட்டி எஃப்சியோட ஒரு ரூமர். ஸோ ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடார்ட். அண்ட் இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் இவர் வந்து யூத் இன்டர்நேஷ்னல் டீம், அதாவது ஜப்பான் யூத் இன்டர்நேஷ்னல் டீமுக்கெலாம் விளாண்டுருக்காரு. இவரோட முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட்டன் அண்ட் ஹாட்ஸ்பூரில் தான் இவர் கிராஜுவேட்டாக இருந்திருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் வந்து இப்போ இட்டாலியன் டாப் டிவிஷன் லீக்கில் ஒரு டீமுக்காக இருக்கார். ஸோ அங்கேருந்து தான் மும்பை சிட்டி எஃப்சி இவரை லோனில் வாங்க போகிறாங்க. இப்போ கடைசியாக நம்ம சென்னை எஃப்சியோட ரூமருக்கு வரலாம். இப்போ பேர் என்னென்னா பெட்ரோ மேன்சி. நீங்கள் வந்து ஐ லீக் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது போன 2 seasons ஐ லீக்லேயும் நம்ம சென்னை சிட்டி எஃப்சிக்காக இவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ பெட்ரோ மேன்சி அண்ட் நெஸ்டர், அதாவது இப்போ ஹைதராபாத் எஃப்சியில் இருக்கார் திரும்ப நெஸ்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார்வர்டில் ஒரு காம்போ போட்டு வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் சென்னை சிட்டி எஃப்சி அந்த சீசன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னென்னா கண்டிப்பாக இவர் சென்னை எஃப்சிக்கு வரமாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ அவர் விளாண்டுக்கிட்டு இருக்க கிளப்புக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ கான்ட்ராக்ட் வந்து அந்த கிளப்போட எக்ஸ்பயர் ஆகிற. ஸோ சென்னை எஃப்சி வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீ கட்டி அங்கேருந்து நம்மள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் சென்னை எஃப்சிக்கு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத விஷயந்தான். அண்ட் ஆல்சோ எந்த மேஜர் சோர்சஸுமே இந்த ரூமர் பற்றி ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. மார்க்கஸ்ட்டை கேட்டதுக்கு அவரும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த வீடியோக்கு அவ்வளோ தான். இதே மாதிரி பல ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஐஎஸ்எல் பார்க்குறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். See you in next video.